வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலிநாள் அலமேலு இந்த வீடியோவில் நம்ம வந்து டொமேட்டோ ஸ்டூ பார்க்க போகிறோம் இது வந்து வெஜிடபிள் வச்சு ஸ்டூ பண்ணுவாங்க நீங்கள் இது வந்து நான் டொமேட்டோவை வச்சு பண்ணியிருக்கேன் வெஜிடபிள் இல்லாத நேரத்தில் இது சிம்பிளாகவும் பண்ணலாம் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ப்ரெட் டோஸ்ட்டுக்கு இதை இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சிருக்கிறேன் இதில் நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் க இஞ்சி வந்து பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கருவப்பில் இவ்வளவும் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு இது தேவையில்லை இதை நீங்கள் வெங்காயம் நீள நீளமாக கூட நீங்கள் அரிஞ்சு வதக்கலாம் இது கூட நான் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் மிளகா மல்லியும் சேர்த்து திருச்சி வச்சுருக்கிறேன் அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம் இதை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பொடி வாசனை போகிற வரை நல்லா கொதிக்க வைங்க இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களில் மாவு எடுத்துருக்குறேன் அதை கரைச்சி இதில் ஊற்றி இருக்கேன் ஊத்தி நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரை இத நல்லா கொதிக்க விட்டுறணும் இதில் வந்து நம்ம ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பால் விட்டுருக்குறேன் பால் விட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது பால் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் முதலே நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உப்பு போட்டு நல்லா கலந்த உடனே கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடலாம் இது வந்து இடியாப்பம் ப்ரெட் டோஸ்ட்டு ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்